ஹாய் நான் கணக்கு நான் தான் உங்களுக்கு ஃப்ரைடே 360. ஸோ இது வந்து பார்ட் டூடைய சின்ன சின்ன கிளிப் போட்டிருக்கேன் என்னென்ன பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்ட் டூ பார்ட் ஒன் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் போய் பார்த்து வந்துருக்கேன். ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக நம்ம பார்ட் த்ரீல இருக்கோம். ஹரரோஸ் அப்புறம் செலிப்ரிட்டி வேக்ஸ் மியூசியம் போயிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக கரஞ்சி லேக் அண்ட் பார்க் ரெண்டும் ஒன்று தான். ஸோ அந்த பார்க்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இங்க ரைட். தேங்க்ஸ். இது ரைட்டா? ஸோ கரெக்டாக தான் வந்திருக்கோம். இந்த சைக்கிள் தான் நம்ம வந்து ரைட் எடுக்கணும். என்ன பண்ணுறாரு இந்த அங்கிள்? வண்டி ஓட்டுறாரா தள்ளுறாரா? இது தானே? ஸோ வந்துட்டோம் கரஞ்சி லேக் நேச்சுரல் பார்க். இதோட தான் பார்ப்போம். வண்டி உள்ள திருப்போம். இதுதான் என்ட்ரி. ஓ லேக் வந்துட்டோம். இப்படிதான் இருக்கும் என்ட்ரி. எல்லாம் போய் பார்ப்போம். ஓப்பனிங் டைம் வந்து 8:30 to 5:30 PM வரைக்கும். டிக்கெட் கவுண்டர் த டிக்கெட் கவுண்டர் அடல்ட்டுக்கு 50, சில்ட்ரனுக்கு 25 ருபீஸு. ஸோ டிக்கெட் வாங்கிட்டோம். 10 ருபீஸ் சேஞ்ச் இல்லையா, வரமாக வாங்கிக்க சொன்னாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ள போகலாம். டிக்கெட் வாங்கிட்டோம். இங்கே வந்து பில்லை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ள விடுவாங்களாமா? இந்த பார்க்குள்ள என்னென்ன பிளேஸ் இருக்கு, என்னென்ன பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் போர்டு வச்சிருக்காங்க. இந்த பார்க்குள்ள வந்து பட்டர்ஃப்ளை பார்க் இருக்காமா, அப்புறம் போட்டோஸ் இருக்கு, அப்புறம் வந்து ஃப்ளவர் கார்டனு, அப்புறம் வந்து பறவைகள் சரணாலயம் இதெல்லாம் இருக்குன்னாங்க. இந்த பக்கம் வந்து நீங்கள் வந்து மைசூர் ஜூ போகலாம். அதாவது இந்த பார்க்குள்ளே நீங்கள் வந்து 2 டிக்கெட் எடுத்துக்கணும். ஸோ 2 டிக்கெட் எடுத்திருந்தால் மட்டும் இந்த பக்கம் போகலாம். அந்த பக்கம் செக்யூரிட்டி இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து சேஃப் என்னன்னா, ஃபஸ்ட்டு இங்கே இதை முடிச்சுட்டு அப்புறமா ஜூக்கு போய் டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அங்கே வந்து பைக் பார்க்கிங் ஃபெசிலிட்டி நல்லாயிருக்கும். நீங்கள் பைக்கெலாம் இங்கேயே நிறுத்திட்டு அப்புறம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே வரீங்க அப்படின்னா டிக்கெட் எங்கே எடுத்துக்கோங்க. ஏன்னா சாட்டர்டே சண்டேல வந்து டிக்கெட் எடுக்கிறது வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அப்புறம் போட் ஹவுஸ் போகலாம். ஸ்ட்ரைட்டாக வாங்க. போட் ஹவுஸ் கொண்டாச்சு. அடல்ட்ஸ் வந்து ஒருத்தருக்கு வந்து 30 ரூபா, 10 நிமிஷம் போய்க்கலாம். ஸோ நாங்கள் 2 டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் கவுண்டர் இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஜாக்கெட் எடுத்துட்டு போகலாம். லைஃப்பில் ஆர்மி ஆகல, இதுதான் ஆர்மி ஜாக்கெட். பரவாயில்லைங்க. ஏற்காடுலாம் ஒரு போட்டுக்கு வந்து 50 ருபீஸ் 200 வரும். இதில் ஒன்று தான் இருக்குது, நம்ம தான் சொல்லிக்கிட்டு என்ன வாங்கிக்கலாம். 30 ருபீஸ்ங்க, சூப்பராக போகலாம். இது எங்களுக்கு கொடுத்துருக்க பட் ப்ரோ. உங்கள் பேர்? மஞ்சுநாத். மஞ்சுநாத், இவர் தான் இந்த போட் ஹவுஸ் ஓனரா ப்ரோ? ப்ரோ ஆப்போசிட், நீங்கள் அந்த பக்கம் நான் போய் கொடுத்துக்கவா? ஓகே ஓகே சார். ரிவேஸ் எடுத்து நாங்கள் பாருங்க எப்படி இருக்கு வாத்து. இது வந்து 30 ரூபா தான். ஏலகிரி வந்து சின்ன இதாக இருக்கும். ஏலகிரி நான் போனேன், அவங்க வந்து 250 ருபீஸ். இங்கே 30 ருபீஸு, 10 மினிட்ஸு. செம்ம சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக நேச்சர் தான். எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த பக்கம் வேணும் போ, இந்த பக்கம் திருப்பு. வாத்து பெரிய வாத்து, பெரிய வாத்து. ரொம்ப கம்மி இருக்கு ப்ரோ. ஆ
ரஞ்சித் நீங்க போட் ஆக்சிடென்ட் ஆப்பதுங்க காப்பாத்த வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு இருங்க காப்பாத்தி விட்டுலாம் பை ப்ரோ அந்த போட்டு கூட வந்து சின்ன ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் அவங்க எல்லாரும் வந்து பெங்களூர்ல வந்திருக்காங்க ஆமா அவங்க பேர்லாம் சொல்லியிருப்பாங்க இப்போ நம்ம டைம் முடிஞ்சிச்சு 10 நிமிஷம் நம்ம போல திருப்பி எக்ஸ்ட்ரா 30 ரூபா வாங்கிடுவாங்க அதெல்லாம் நம்ம ஸ்ட்ரைட்டா போயிடலாம் ஸ்பீடா போயிட்டு ஜூ ஏன்னா டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி ஸ்டாப் வந்துருச்சு ப்ரோ பட்ஸ் பறவை வெளியே வந்துட கூடாது அப்படின்றதுக்காக இதை போட்டு மூடி வச்சிருக்காங்க சங்கிலி சைலண்டா இருங்க சைலண்டா நான் இருக்கேன் இந்த பேர்ட் சவுண்ட் எல்லாம் கேளுங்க எங்க போறோம் நானு எல்லா வாத்துக்களும் ஒத்த காலம் நின்று இருக்கு இந்த அழகை மட்டும் பாருங்க எல்லா வாத்தும் ஒத்த காலம் நின்று இருக்கு திருப்பி வந்து குத்திட்டு குத்திட்டு என்ன பாருங்க எல்லாம் ஒரு ஒரு கால நின்று இருக்கு எல்லாம் போய்த்தானா அள்ளினா அள்ளி போய்த்தானா அது நம்மளே அது தோஸ்தா இது சவுண்ட் பீட்டு நெவிலும் மரத்து மேல் குப்போண்டு இது ஏன் நீ மட்டும் தனியாக இருக்க இங்கே வா மேலே இதை கொஞ்சம் ஸ்கூலில் போட்டு அடைச்சிட்டாங்களா தமிழ் தெரியுமா உனக்கு அங்கே மயில் உக்காண்ட்ருக்கு வெள்ளை மயில் ஸோ இதோட இந்த பார்க் முடிஞ்சது ஸோ நான் அப்போ வெளியே போகிறேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜூ போகலாம் ஸோ பார்க் உள்ளகடையே சி பார்க்குள்ளேயே சின்ன குட்டி பார்க் நம்பூர் ஸ்டைலில் தண்ணி குடிப்போம் தண்ணி வேஸ்ட் பண்ணு சொல்றீங்க தண்ணி வேஸ்ட் பண்ணல இந்த தண்ணி திருப்பி இந்த பார்க்கு தான் போக போகுது இது உள்ள எவ்வளோ பிளேஸ் இருக்கு சாமி பார்த்துன்னே இருக்கலாம் போகலாங்க 70 ரூபாய்க்கு எல்லாம் சூப்பர் பேர்ட்ஸ் வாட்ச் டவராமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் இன்னும் மேல போலாம் போட்டிங் போனோம் அங்கே இருக்கிற ஃப்ளாக் உங்களுக்கு தெரியாது அங்கே பேர் சுற்றி தான் வந்தோம் போட்டிங் ஹவுஸ் செம்மையாக இருக்கு இந்த பார்க் இந்த பொட்டானிக் கார்டன் இவ்வளோ அழகாக இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு அப்படின்னா அதுக்கு எல்லாமே காரணம் கார்டன் ஒர்க்ஸ் தான் அவங்க வந்து இந்த சம்மர் சீசன் டெய்லி தண்ணி விட்டு அதை செடிலாம் கட் பண்ணிட்டு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் அப் நான் வந்து நிறைய பிளேஸை மிஸ் பண்ணிட்டேங்க பொட்டானிக் கார்டன் அப்புறம் வந்து பட்டர்ஃப்ளை பார்க்கு ஸோ இதெல்லாம் வந்து இந்த சீசன் கிடையாதாம்மா நீங்கள் வந்து நவம்பர் டிசம்பர் ஜான் ஃபெப்
இந்த 4 மந்த், அதாவது நவம்பர் டிசம்பர் ஜான்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பொட்டானிக்கல் கார்டனும் ப்ளஸ் பட்டர்ஃப்ளை பார்க்கும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது, இங்கே வந்து ரொம்ப பெரிய ப்ளே ஏரியா இருக்குது. அவங்க வந்து ஜாலியாக ஹாப்பியாக விளையாடுவாங்க, பசங்களாம் சுற்றி சேர் போட்டிருக்காங்க, அதை சுற்றி நிறையா பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் கிளிங்கெல்லாம் வச்சுருக்காங்க. அது சவுண்டு கேட்டுட்டு நீங்கள் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம், பசங்களாம் விளையாடிட்டு இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது, ரொம்ப சேஃபாக இடம். பீக்காக்லாம் அங்கே நம்ம டச் பண்ண கூட அது அங்கேயே தான் நின்றுட்டுருக்கு, எதுவுமே பண்ணல. ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கரஞ்சி பார்க் வந்து ஒர்த்தான பிளேஸ், உங்களுக்கு வந்து 2-3 ஹவர்ஸ் உள்ளே இருக்கும். ஏன்னா நாங்கள் காலைல கரெக்டாக 9:00 வந்தோம், இப்போ கரெக்டாக 12:30 டைமு. ஸோ இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் வந்து ஜூ போகிறோம். இதோட வந்து நான் part-3 வீடியோ முடிக்கிறேன். part-4 ஜூவை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. ஹாவ் எ குட் டே, பை, டேக் கேர், ஸ்டே டியூன். ப்ளூ பீஸ்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.